Hi friends, welcome to our channel Lee to Shine. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ chicken gravy. அது ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டாவும் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன். மிக்ஸி ஜார்ல 3 துண்டு இஞ்சி 10 பல் பூண்டு 2 முந்திரி இது நல்ல பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கணும். கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்ல சூடானது எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுலயே அதுல சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, அன்னாசி பூ 1, பிரியாணி இலை 1 போட்டு நல்லா வந்து எண்ணெயில பொரியட்டோம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு 6-7 எடுத்து கட் பண்ணிருக்கேன். பச்சை மிளகாய் 1 கீறி போட்டுருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கனது நம்ம வந்து இஞ்சி பூண்டு முந்திரி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போன பின்னாடி மீடியம் சைஸ் சின்ன தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து போகிற அளவுக்கு வதக்கலாம். எண்ணெயிலே வந்து மசாலாலாம் போட்டு வதக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன். சிக்கனை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். மசாலாலாம் வந்து உள்ளே ஏறிட்டோம். இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காதீங்க இந்த டைமில். உப்பு காரம்லாம் வந்து மூடி வச்சு வேக வைக்கிறதுனால சீக்கிரம் சிக்கனுக்குள்ளார ஏறும். இப்போ எடுத்துட்டு ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி தான் செய்கிறேங்க, அதிக தண்ணி வேண்டாம். நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு போட்டிருக்கு. நீங்கள் வந்து பார்க்காதவங்க ஐ பட்டனில் மேலே கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம தண்ணி ஊற்றுனதெல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கம்மியாகிடுச்சு. இந்த டைமில் வந்து பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 கைப்பிடி, மிளகு 1 டேபிள் ஸ்பூன் நான் 1/2 பாந்தியாக இடித்து போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத லீ டு ஷைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.